ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் தமிழ். அதில் இயல் டூக்கான ரீடிங் தான் பார்க்க போகிறோம். இந்த ரீடிங் புதுசாக படிக்கிறீங்களா, ரிவைஸ் பண்ணுறீங்களா, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள வரலாம். 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் டூ மாமலை போற்றுதும். இதில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா, கற்றல் நோக்கங்கள், இயற்கை வேளாண்மை, நீர் மேலாண்மை ஆகியவற்றின் இன்றியமையாமை உணர்ந்து தம் சமூக பங்களிப்பை நல்குதல், இயற்கை சமநிலை தவறுவதால் விளையும் இழப்பு, சூழல் சீர்கேடு குறித்து அறிந்து விழிப்புணர்வு பெறுதல், உரையாடல், பல்லு, குறும், புதினம் ஆகிய வடிவங்களின் வழி கருத்துக்களை படித்து பொருளுணர்தல். தென் மொழியை தவறின்றி கையாளவும், தமிழ் சொற்களிலிருந்து பிறமொழி சொற்களை பிரித்தறியவும் திறன் பெறுதல். நெக்ஸ்ட் வந்துட்டு பாடப்பகுதி இயற்கை வேளாண்மை. அப்புறம் ஏதிலி குருவிகள், அழகிய பெரியவன், திருமலை முருகன் பல்லு, பெரியவன் கவிராயர், ஐங்குறுநூறு பேயனார், யானை டாக்டர், ஜெயமோகன், மெய் மயக்கம். அப்புறம் உரைநடை உலகம் இயற்கை வேளாண்மை. மனித உயிர்கள் வாழ அடிப்படையாக விளங்குவது வேளாண்மை. அதனால்தான் உழவு உலகிற்கு அச்சாணி என்று வள்ளுவரும் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று பாரதியாரும் போற்றுகின்றனர். இயற்கையிலிருந்து விலகி மண்ணுக்கும் மண்ணில் வாழும் உயிர்களுக்கும் ஊறு விளைவிக்கின்ற நிலை மாறவும் இயற்கை வேளாண்மை புதுப்பலிவு பெறவும் வலியுறுத்துகிறது இவ்வுரையாடல். சொக்கலிங்கம், வா மங்கே, என்ன ஊரோடு வந்து விட்டாயா? உட்புறம் பார்த்து, மல்லிகா இங்கே வா, மங்கே வந்திருக்கிறாள் பார். மங்கே, ஆமாம் சித்தப்பா, இங்கே வந்து 2 நாட்கள் ஆகிவிட்டன. சுத்தமான காற்று, கிணற்று தண்ணீர், அம்மா கை சமையல் வேறெங்கே கிடைக்கும்? மல்லிகா, வாமா மங்கை, குழந்தைகள் நல்லா இருக்காங்களா? உன் கணவர் எப்படி இருக்கிறார்? எல்லோரும் நல்லா இருக்காங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா. நான் இனிமேல் நம்ம கிராமத்தில் தான் இருக்கப் போகிறேன். அப்பாவின் நிலத்தில் நம் ஆழ்வார் ஐயாவின் வழியை பின்பற்றி இயற்கை முறையில் வேளாண்மை செய்யலாம்னு இருக்கேன். நல்ல முடிவு தான் எடுத்திருக்கிறாய் மங்கை. நமக்கெல்லாம் அவர்தானே வழிகாட்டி. சொல்லம்மா, நான் என்ன உதவி செய்யணும்? மங்கை, இயற்கை வேளாண்மை செய்ய வேண்டும் என்ற ஆசை மட்டும் எனக்கு இருக்கிறது. ஆனால் அதை பற்றி ஒன்றும் தெரியாது. நீங்கள் தான் படிப்படியாக எனக்கு சொல்லித்தர வேண்டும். சொக்கலிங்கம், சொல்கிறேம்மா, வா, நம்ம பண்ணைக்கு போய் எல்லாவற்றையும் சுற்றி பார்த்தபடி பேசுவோம். மல்லிகா 2 குவளைகளில் மோருடன் வருகிறார். இருவரும் மோர் குடிக்கின்றனர். மங்கை, இப்படி வெண்ணையோடும் வாசனையோடும் மோர் குடித்து எத்தனை நாளாச்சு? எங்கே வாங்குறீங்க? மல்லிகா, மோரை வாங்குவாங்களா? கொல்லையில் இருக்கிற நம்ம மாட்டோட பால் தான் இவ்வளவு வாசம். அப்படியா? எனக்கு பால் மோர் எல்லாம் நெகிழி பையில் வாங்குகிற பழக்கம். அதான் கேட்டேன். உள்ளிருந்து சக்கலிங்கம் கிளம்பி வருகிறார். அவருடன் மங்கையும் மல்லிகாவும் கிளம்புகிறார்கள். இது என்ன சித்தப்பா, பனைமரம் வளர்க்குறீங்களா? சக்கலிங்கம், ஆமாம்மா, பனைமரம் நம்ம தமிழ்நாட்டோட மாநில மரம். பனங்கொட்டையை 3 அடி இடைவெளி விட்டு நட்டு வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் ஆகுது. இன்னும் 7 ஆண்டில் பழம் தரும். பனைமரத்தில் என்ன பயன் சித்தப்பா? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? பனைமரம் ஏழைகளோட கற்பக விருட்சம்னு சொல்லலாம். பனைமரம் ஏழைகளோட கற்பக விருட்சம்னு சொல்லலாம். சிறந்த காற்று தடுப்பானும் கூட, ஆழத்தில் நீர்மட்டம் குறையாமல் நீரை சேமிக்க வைக்கிற தன்மையுடையது. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் குறையாது. பனை வளர பெரிய அளவுக்கு தண்ணீர் தேவையில்லை. இன்னும் 7 ஆண்டில் காய்க்க தொடங்கிவிடும். நுங்கு பத நீர் மட்டுமல்ல, அவற்றிலிருந்து கருப்பட்டி பனங்கற்கண்டும் மதிப்பு கூட்டு பொருட்களும் உருவாக்கலாம். நம்முடைய மருதம் பண்ணையை சுற்றிலும் மொத்தமாக 50 பனைமரம் வச்சிருக்கேன். வாம்மா, உள்ளே போவோம். சித்தப்பா, நீங்கள் மதுரையில் வேலை பார்த்தப்ப பழைய முறையில் தான் விவசாயம் நடந்திருக்கும். இன்றைக்கு உரம் பூச்சிக்கொல்லி என்று மண்ணே நஞ்சாகி போயிருக்கு. ஆமாம் அங்கே நிலத்தை சரி செய்வது தானே முதல் வேலை. அதற்கு முதல்ல அறுவடை முடிந்த பிறகு வைக்கோலை சமமாக பரப்பி மடிய செய்து மறுபருவம் வந்தவுடன் நிலத்தில் நீரை தேக்கி உழ வேண்டும். வைக்கோலை மடிய செய்து உழ வேண்டுமா? ஆமாம் அங்கே இந்த வைக்கோல் மென்மையானதாகவும் லேசானதாகவும் தெரிகிறது. இந்த வைக்கோலின் உண்மையான மதிப்பை மக்கள் அறிந்து கொண்டால் உலகம் ஒரு முறை குலுங்கும். நிலத்தில் வைக்கோலை பரப்புவது, உரச்செடிகளை வளர்ப்பது, நிலத்தில் இருந்து கிடைக்கும் குப்பை கூலம், செடி செத்தைகளை நிலத்திற்கே கொடுப்பது என்ற செயல்கள் நெற்பயிரும் மாரிக்கால பயிரும் வளர்வதற்கான வளத்தை பூமிக்கு அளிக்கின்றன. சொக்கலிங்கம், பரவாயில்லையே மல்லிகா, இவ்வளவு தெளிவாக வைக்கோலின் மகத்துவம் பற்றி அறிந்து வைத்திருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த வைக்கோல் பற்றி மிகச்சிறந்த ஆய்வை செய்தவர் ஜப்பான் அறிஞர் மசானபு
ஃபுகோகா. இவர் 1978 ஆண்டு ஒற்றை வைக்கோல் புரட்சி என்னும் நூலை எழுதியவர். யார்? மசானபு ஃபுகோகா 1978 ஒற்றை வைக்கோல் புரட்சி என்னும் நூலை எழுதினவர். இவர் வந்துட்டு ஜப்பான் அறிஞர், வைக்கோல் பற்றி ஆய்வு செஞ்சிருக்கார். மசானபு ஃபுகோகா. உளுப்படாத நிலம், ரசாயன உரம் இல்லாத உற்பத்தி, பூச்சிக்கொல்லி தெளிக்கப்படாத பயிர் பாதுகாப்பு, தண்ணீர் நிறுத்தாத நெல் சாகுபடி, ஒட்டு விதை இல்லாமல் உயர் விளைச்சல் ஆகிய 5 விவசாய மந்திரங்களை உலகிற்கு சென்றவர். வைக்கோலை மடக்கி உழுவதோடு மட்டும் இல்லாமல் பருவம் வந்தவுடன் நீரை தேக்கி உழுதல் வேண்டும். உழும்போது தொழு உரம் இட வேண்டும். ஆனால் ஒரே ஆண்டில் நிலத்தின் நஞ்சு நீங்காது, 2-3 ஆண்டுகள் ஆகும். மங்கை சித்தப்பா, தொழு உரம் என்றால் தொழு உரம்னா வேற ஒன்றும் இல்லை, மாட்டுச்சாணம் கோமியம் ஆகியவற்றை கலந்து வைக்கோலை மட்கச் செய்து உருவாக்க வேண்டும். இது நஞ்சை நிலத்துக்கு, புஞ்சைனா காய்ந்த இலைச்சருக்கு சாம்பல் ஆகியவற்றை கலந்து போட்டால் போதும். சாம்பல்னா எங்காவது போய் தொழிற்சாலை கழிவை எடுத்து வந்து போடக்கூடாது. ஆடு மாடு முதலிய கால்நடைகளின் சாணத்தை எரிப்பதனால் கிடைக்கும் சாம்பல் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். இருவரும் பேசியபடி சரியான பகுதிக்கு வருகிறார்கள். என்ன இது, முன்பு உங்கள் நிலத்தில் இப்படி ஒரு குளம் இல்லையே? செக்கலிங்கம்: ஆமாம் மங்கை, இந்த மருதம் பண்ணைக்கு வளமே இந்த குளம்தான். பழைய கிணத்துல தண்ணீர் அதிகம் இறங்கிருச்சுமா? நான் இங்கு வந்து இயற்கை வேளாண்மை செய்ய வேண்டும் என்று நினைத்த போது முதல் வேலை நிலத்தில் இருக்கிற நச்சுத்தன்மையை நீக்கியது, அடுத்த வேலை நீர்வளத்தை அதிகப்படுத்தியது. மங்கை, எப்படின்னா எத்தனை அடி ஆழத்தில் தண்ணீர் வந்தது? பழைய குளத்திலேயே குளத்தையே ஆழமாக்கி நீங்களே புதுசாக வெட்டு நீங்களா? சொக்கலிங்கம்: அந்த தப்பை நான் செய்யவில்லை. சின்ன சின்னதாக வாய்க்கால் வெட்டினேன். பழைய கிணத்தை சுற்றி சின்ன சின்ன மரக்கன்றுகளை நட்டேன். என் நல்ல நேரம், நல்ல மழை பெய்தது. வாய்க்கால் மூலமாக வந்த தண்ணீர் இந்த குளத்தில் தேங்குச்சு. தண்ணீரே இல்லாத பழைய கிணத்தில் நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்தது. இந்த இடத்துல சில்லுன்னு நல்லா காற்று வருது. இது மரத்தில் மோதி வருகிற காற்றா, நீரில் மோதி வருகிற காற்றா? என்ன சிலிர்ப்பு, வெயிலே தெரியவில்லை. மங்கை, பண்ணையத்துக்கு வெயிலும் ரொம்ப முக்கியமா? மழை நீர் சேகரிப்பால் நமக்கு கிணற்று தண்ணீர் மொத்தம் உயர்ந்துருச்சு, மட்டம் உயர்ந்துருச்சு. சித்தப்பா, நம்ம பண்ணையில் என்னவெல்லாம் விளைகின்றன? நிறைய மரங்கள் இருக்கின்றன. இதென்ன இந்த பயிர் புதுசாக இருக்கு? மங்கை, இது உளுந்து. நெல்லுக்கு ஊடு பயிராக போடுவது. இதை அறுவடை செய்த பின் அதன் வேர் முடிச்சுகளில் இருக்கும் நைட்ரஜன் நிலத்தின் வளத்தை பெருக்கி அடுத்த விளைச்சலை அதிகரிக்க செய்யும். சரி, ஆனால் பூச்சி விழுந்தால் நம்ம பூச்சிக்கொல்லியைத்தானே பயன்படுத்த வேண்டும். அதுதான் மங்கை நாம் கவனிக்க வேண்டியது. பூச்சிக்கொல்லி பயிரில் இருக்கிற பூச்சியை மட்டும் கொல்லலை, விளையிற பயிர்க்குள்ளேயும் ஊடுருவுகிறது. அதை சாப்பிடுகிற மக்களுக்கு நிறைய நோய் வருது. புற்றுநோய், வயிற்றுப்புண், மலட்டுத்தன்மை, இன்னும் என்னென்னவோ சொல்கிறாங்க. அது சரி, அப்புறம் எப்படி பயிரில் விழுகிற பூச்சியை விரட்டுறது? விளைச்சல் குறையாதா? ஏன் குறையப்போகுது? இயற்கை வேளாண்மைனா ஒட்டுமொத்தமாக விதைக்கிறதுல இருந்து விளைச்சல் முடிகிற வரைக்கும் வேதிக்கலப்பே இருக்கக்கூடாதுமா? வேதிக்கலப்பு இல்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா? நம்ம முன்னோர்கள் எந்த ரசாயன பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தினாங்க சொல்லு பார்ப்போம். வேப்பங்கொட்டை, நொச்சியலை, புங்கன், பிரண்டை, கற்றாழை எல்லாவற்றையும் நல்லா இடித்து கோமியத்தில் ஊற வச்சு அதை தெளித்து போது தெளித்தா போதும்மா, பூச்சியெல்லாம் போயிடும். உண்மைதானா சித்தப்பா? ஆமாம் மங்கை, அப்படித்தான் நாங்கள் செய்கிறோம். பூச்சிகள் வருவது படிப்படியாக குறையுது. அதோட நிலத்தில் இருக்கிற மண்புழு போன்ற சின்ன உயிர்கள் அழிகிறது, தடுக்கப்படுது. மண்ணில் உள்ள நுண்ணுயிர் பெருக்கத்தினால மண்ணும் தன்னோட வளத்தை இழக்கிறதில்ல. பூச்சிக்கொல்லி சரியே சரி, உரத்துக்கு என்ன பண்ணுறீங்க? சொக்கலிங்கம்: ஏராளமான உரங்கள் போட்டால் விளைச்சல் கூடும்னு நினைச்சோம். முதல்ல விளைச்சல் கூடுற மாதிரி இருந்தது. தப்புறம் நாளாக நாளாக மண் நஞ்சாகி விளைச்சல் குறைந்தது. அதனால் இப்போதெல்லாம் உரத்தையும் இயற்கையாகவே உருவாக்கி கொள்கிறோம். நான் பயன்படுத்துகிற உரம், மருந்து எல்லாமே இயற்கையாக நம்மிடம் இருப்பது சுற்றுச்சூழலை காப்பதற்கான வழியல்லவா? ஆமாம்மா, நுண்ணுயிர் பெருக்கம் குறையாமல் மண் சத்து வீணாகாமல் நிலமும் நல்லா இருக்கும். அப்படின்னா விடாமல் மாறி மாறி சாகுபடி செய்யலாமா சித்தப்பா? இல்லை மங்கை, நிலத்தை ஆற போடணும். சரியான கால இடைவெளியில் மாறி மாறி பயிரிடணும். இதை பற்றியெல்லாம் இன்னும் நீ நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு சுற்றியுள்ள பண்ணைகள் சிலவற்றை பார்வையிடலாம். அரசும் வேளாண்மை அலுவலகம் மூலம் நிறைய வழிமுறைகளை சொல்கிறது, பயிற்சிகளையும் தருகிறது. அவற்றில் நீ கலந்து கொண்டு நல்ல வழிமுறைகளை கற்றுக்கொள்ளலாம்.
ஆடி பட்டத்தில் உழவை தொடங்குகிறேன். பேசிக்கிட்டு இருக்கிறதுல இருந்ததில் நேரம் போனதே தெரியலை. வாங்க வீட்டுக்கு போவோம். அவ்வளோதான் அந்த லெசன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கவிதை புயலை ஏதிலி குருவிகள் அப்படின்றத பார்க்கலாம். முன்னாடி ரெண்டு பாக்ஸ் இருக்கிறது பார்த்துடலாம். தெரியுமா, பனைமரத்திலிருந்து கிடைக்கும் பதநீரிலிருந்து பனங்கற்கண்டு கருப்பட்டி போன்றவற்றை தயாரித்து விற்பதன் மூலம் அதிக வருவாய் கிடைக்கும். இவ்வாறு ஒரு பொருளை மேம்படுத்தப்பட்ட மாற்றுப் பொருள்களாக மாற்றுவதை மதிப்பு கூட்டு பொருள் என அழைக்கின்றனர். இயற்கை அனைத்தையும் வாரி வழங்கும் தாய், அதே நேரம் எளிதில் சிதைந்துவிடும் வகையில் மென்மையானதும் கூட. நிலத்தின் வளத்தை அக்கறையுடன் நன்முறையில் பராமரித்தால் பதிலுக்கு அதுவும் மனித தேவைகளை நல்ல முறையில் நிறைவு செய்யும். விவசாயத்தின் வசந்த காலமாக இயற்கை வேளாண்மை எல்லா காலத்திலும் திகழும். மசானப்பு புக்கோக்கா. நெக்ஸ்ட் ஏதிலி குருவிகள் பார்க்கலாம். L2. உயிர்களின் இருப்பை இயற்கை சூழலே முடிவு செய்கிறது. இயற்கைக்கும் மனிதர்க்கும் தொப்புள் கொடி மழை துளி. மண்ணில் முதல் துளி விழுகையில் உயிர்கள் மலர்கின்றன. சூழலியல் மாற்றத்தால் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அவலத்தை காட்சிப்படுத்துகிறது இக்கவிதை. குருவிகளையும் கூடுகளையும் பார்க்க கூடவில்லை. முன்பென்றால் ஊரில் அடைமழை காலம், ஆற்றில் நீர் புரளும், கரையெல்லாம் நெடுமரங்கள், கரைகின்ற பறவை குரல்கள், போகும் வழியெல்லாம் தூக்கணாங்குருவி கூடுகள், காற்றிலோடும் புல் வீடுகள், மூங்கில் கிளையமர்ந்து சுழிந்தோடும் நீருடன் பாடிக்கொண்டிருக்கும் சிட்டுகள். மண்ணின் மார்பு சுரந்த காலமானது. வெட்டுண்டன மரங்கள், வான் பொய்த்தது, மருகியது மண். ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின. அழகிய பெரியவன் எழுதினவர். உங்களுக்கு தெரியுமா, மார்ச் 20 உலக சிட்டுக்குருவிகள் நாள். நூல்வெளி. வேலூர் மாவட்டம் பேரணாம் பட்டைச் சேர்ந்த அழகிய பெரியவனின் இயற்பெயர் அரவிந்தன். நாவல், சிறுகதை, கவிதை, கட்டுரை போன்ற படைப்பு தளங்களில் இயங்குபவர். தகப்பன் கொடி புதினத்திற்காக 2003 தமிழக அரசு விருது பெற்றவர். அரசு பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணிபுரிகிறார். குரடு, நெறிக்கட்டு உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகளும், உனக்கும் எனக்குமான சொல், அரூபனஞ்சு ஆகிய கவிதை தொகுப்புகளும், மீள்கோணம், பெருகும் வேட்கை உள்ளிட்ட கட்டுரை தொகுப்புகளும் இவரது படைப்புகள். நெக்ஸ்ட்டு திருமலை முருகன் பல்லு. L2. இதுவும் கவிதை பிழைதான் பார்க்கலாம். உழவர் உலத்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் நயம்பட வெளிப்படுத்துவதே பல்லு சிற்றிலக்கியத்தின் உட்கோளாகும். நெல் வகையை எண்ணினாலும் பல்லு வகையை எண்ண முடியாது என்பர். வேளாண்மை இலக்கியமான பல்லு அரிய பல செய்திகளின் கருவூலமாக விளங்குகிறது. இங்கிட்டு வடகரை நாடு, தென்கரை நாடு. மலரில் ஆரளி இந்துளம் பாடும், மடையீட்டங்கனி வந்துளம் ஆடும், சலசவாவியில் செங்கயல் பாயும், தரளம் நீன்றவின் சங்கயல் மேயும், குளமின்னார் மழை பெய்யென பெய்யும், குடங்கை ஏற்பவர் செய்யென செய்யும், புலவர் போற்றும் திருமலை சேவகன், புகழ்வட ஆறி நாடெங்கள் நாடே. தென்கரை நாடு இந்த பக்கம். வளரும் காவில் முகில் தொகை ஏறும், பொன் மாடம் எங்கும் அகிர்புகை நாரும், குளிரும் மங்கையும் கொண்டலும் காக்கும் கோல்முறை மன்னர், மண்டலங்காக்கும் இளமின்னார் பொன் நரங்கில் நடிக்கும், முத்து ஏந்தி வாவிற் தரங்கம் வெடிக்கும், அழியுலாம் கொன்றை சூடும் குற்றாலத்தென் ஐயன் தென் ஆரி நாடெங்கள் நாடே. பெரியவன் கவிராயர். அடுத்தது சொல்லும் பொருளும். வட ஆரி நாடு திருமலை, தென்னாரி நாடு குற்றாலம், ஆரளி மொய்க்கின்ற வண்டு, இந்துளம் இந்தளம் எனும் ஒரு வகை பண், இடங்கனி சங்கிலி, உளம் உள்ளான் என்ற பறவை, சலசவாவி தாமரை தடாகம், தரளம் முத்து, கானா சோலை முகில் தொகைனா மேகக்கூட்டம், மஞ்சை மயில் கொண்டல் கார்கால மேகம், மண்டலம் உலகம் வாவித்தரங்கம், குளத்தில் எழும் அலை, அழி உலாம் வண்டு மொய்க்கின்ற. இவ்வளோதான். அடுத்தது பாடலின் பொருள். வடகரை நாடு, அதுக்கு ஒரு பாக்ஸ் இருக்குது. உங்கள் மாவட்டத்தில் உள்ள 6 குளங்கள் பெயர்களை அறிவீர்களா? தமிழகத்தின் முன்னோர்கள் பயிரிட்டு வந்த நெல் வகைகள் தற்போது குறைந்ததற்கான காரணம் அறிவீர்களா? ஓகே. வடகரை நாடு. வடகரை நாட்டில் மலரில் மொய்க்கும் வண்டுகள் இந்தளம்
என்ற பண்ணை ரீங்காரமிட்டு பாடும். வண்டின் இசை கேட்டு வாய்க்காலின் மதகுகளிடையே கட்டப்பட்ட சங்கிலியில் மீனை பிடித்து உண்பதற்காக வந்த உள்ளான் பறவை வாளை ஆட்டிக்கொண்டு அமர்ந்திருக்கும். தாமரை தடாகத்தில் மீன்கள் துள்ளி பாய்ந்து விளையாடும். முத்துகளை ஈன்ற வெண்மையான சங்குகள் பரவி காணப்படும். மின்னலையொத்த பெண்கள் பெய் என்றால் மழை பெய்யும். உள்ளங்கை ஏந்தி இறந்து உண்ணும் இயல்புடைய முனிவர்கள் கூறும் வார்த்தைகள் மெய்யாகும். இத்தன்மை கொண்ட திருமலையில் புலவர்கள் போற்றுகின்ற திருமலை சேவகன் வீற்றிருக்கின்றார். தென்கரை நாடு. தென்கரை நாட்டின் நீண்டு வளர்ந்த சோலையில் மேகக்கூட்டங்கள் தங்கிச் செல்லும். இந்நாட்டில் உள்ள பொன்னாலான மாட மாளிகைகளில் அகில் புகையின் நறுமணம் பரவிக்கொண்டே இருக்கும். இம்மாளிகைகளை மயில்களும் கார்கால மேகங்களும் சூழ்ந்து காக்கும். செங்கோலை கொண்ட மன்னர் தென்கரை நாட்டை நீதி தவறாது காவல் காப்பார். இளைய பெண்கள் பொன்னாலான அரங்கில் நடித்து விளையாடி மகிழ்ந்திருப்பர். இங்குள்ள குளங்களின் அலைகள் முத்துக்களை ஏந்தி வரும். அவ்வலைகள் கரைகளில் மோதும் பொழுது முத்துக்கள் சிதறி வெடிக்கும். இத்தன்மை கொண்ட குற்றாலத்தில் வண்டுகள் மொய்க்கும் கொன்றை மலரைச் சூடிய தென்னாடுடைய சிவபெருமானாகிய குற்றாலநாதர் வீற்றிருக்கின்றார். இலக்கண குறிப்பு: செங்கையல் வெண்சங்கு. பண்பு தொகைகள்: அகிர் புகை ஆறாம் வேற்றுமை தொகை, மஞ்சை மங்கேயும் கொண்டலும் என்னும்மை, கொன்றைச்சூடு இரண்டாம் வேற்றுமை தொகை. நெக்ஸ்ட் பகுபத உறுப்பு இலக்கணம்: ஈன்ற ஈன் பிளஸ் இரு பிளஸ் ஆ, ஈன் பகுதி இர் இறந்த கால இடைநிலை, ஆ பெயரிச்ச விகுதி. புணர்ச்சி விதி: செங்கையல்னா செம்மை பிளஸ் கயல், ஈறு போதல்னா செம் பிளஸ் கயல், முனின்ற மெய்திரிதல். செங்கையல். அப்புறம் பல்லு. 96 வகையான சிற்றிலக்கிய வகைகள் ஒன்று. இது உளத்திப்பாட்டு எனவும் அழைக்கப்படும். தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகையை சாரும். பல்லுன்றது உளத்திப்பாட்டுன்னு சொல்லுவாங்க, தொல்காப்பியம் சொல்கிற புலன் என்னும் இலக்கிய வகையை சாரும். திருமலை முருகன் பல்லு கோரும் நெல் வகைகள் என்னென்னா பைங், மொத்தம் 19 வரும். பைங்குழலால், சீதாபோகம், ரங்கஞ்சம்பா, மணல்வாரி, அதிக்கிராதி, அரிக்கிராவி, முத்துவெல்லை, புழுகு சம்பா, சொறி குறும்பை, குரம்பை, புத்தன்வாரி, சிறை மீட்டான், கருங்கூரை, பூம்பாலை, குற்றாலன், பார்க்கடுக்கன், கற்பூரப்பாலை, காடை கழுத்தன், மிளகு சம்பா, பனைமுகத்தான். திருமலை முருகன் பல்லு கூறும் மாடு வகைகள் காரி, தொந்திக்காலை, மாள்காலை, மறைக்காலை, மயிலைக்காலை, மேலைக்காலை, செம்மறையான், கருமறையான், உழவுக்குரு கருவிகள் என்னென்னா கலப்பை, நுகம், பூட்டு, வள்ளக்கை, உளக்கோல், கொழு, கயமரம், மண்வெட்டி வடம். சொற்சுவை: கண்காணி. பேச்சு வழக்கில் கங்காணி என்று பயன்படுத்தப்படுகிறது. கங்காணம் என்பது பைத்தொழிலில் கையாளப்படும் ஒரு சொல். கங்காணம் என்று வழங்கப்படுகிறது. கண்காணம் அப்படின்றது பயிர்த்தொழில் கையாளப்படும் ஒரு சொல். கங்காணம் என்று வழங்கப்படுகிறது. இதன் பொருள் நாள்தோறும் வயலில் நெல் அறுவடை செய்து களத்தில் ஒப்படி செய்யப்படும் நெல் அளவு என்பதாகும். கண்காணி என்பது இந்த ஒப்படியை மேற்பார்வை செய்பவரை குறிக்கும். நூல்வெளி. திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்திற்கு அருகில் உள்ளது பண்புலிப்பட்டினம். இவ்வூர் பண்பை என்றும் பண்பொழில் என்றும் அழைக்கப்படும். இங்குள்ள சிறு குன்றின் பெயர் திருமலை. குன்றின் மேலுள்ள முருக கடவுளை பாட்டுடை தலைவராக கொண்டு பாடப்பட்டுள்ளது. இந்நூலில் குளித் களித்துறை, களிப்பா, சிந்து ஆகிய பாவகைகள் விரவி வந்துள்ளன. இந்நூல் பல்லிசை என்றும் திருமலை அதிபர் பல்லு என்றும் வழங்கப்படுகிறது. திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியர் பெரியவன் கவிராயர். இவரின் காலம் 18 நூற்றாண்டு. எக்ஸ்ட்ரா ஐங்குறு நூறு து கவிதை பிழை. இல்லறத்தில் அன்பும் அரணும் சிறக்க வேண்டி தலைவன் பொண்ணும் பொருளும் ஈட்ட வெளியூர் செல்வது பற்றி பல சங்க பாடல்கள் பேசுகின்றன. மக்கள் வாழ்வோடு ஏந்த மலர்கள் தலைவனின் வரவை தலைவிக்கு அறிவிக்கும் பாடல் இது. ஆடும் விரைந்தே, ஆடுகம் விரைந்தே, காயா கொன்றை நெய்தல் முல்லை, போதவில் தளவோடு பிடவளர்ந்து கவினி பூவணி கொண்டன்றால் புறவே, பேரமர் கன்னி ஆடுகம் விரைந்தே. பேயனார் எழுதினவர். கிழவன் பருவம் பாராட்டும் 10/412. சொன்ன காலத்துக்கு முன்பே வந்தேன், சொல்லாமல் சொல்லும் மலர்களை கண்டேன், அகன்ற கடைவிழி உடையவளே, காயா கொன்றை நெய்தல் முல்லை, செம்முல்லை பிடவமாய் கொல்லைப்புறத்தில் கொட்டி கிடக்கும் பேரழகு பூக்களின்
பாடலை கொண்டாடி மகிழ்வோம் விரைந்தோடிவா. திணை முல்லை பருவங் கார்காலம் பருவங்குறித்து பிரிந்த தலைமகன் அப்பருவத்திற்கு முன்பே வந்தமை தோன்ற தலைவிக்கு உரைத்தது. சொல்லும் பொருளும் காயா கொன்றை நெய்தல் முல்லை தளவம் பிடவம் மழைக்கால மலர்கள். போது அப்படின்னா மொட்டு, அலர்ந்துனா மலர்ந்து, கவினினா அழகுர. பாடலின் பொருள் பொருளீட்டுவதற்காக வெளியூர் சென்றான் தலைவன். அவன் தான் வருவதாக சொல்லிவிட்டு சென்ற காலத்திற்கு முன்னரே வீட்டிற்கு திரும்புகிறான். வருவதாக கூறி சென்ற மழைக்காலம் முடியும் முன்னே வந்துவிட்டதனை உணர்த்த நினைக்கிறான். பெரிய அழகிய கண்களை உடையவளே, அழகிய மாலை நேரத்தில் முல்லை நிலத்தில் காயா கொன்றை நெய்தல் முல்லை செம் முல்லை பிடவம் ஆகிய மலர்கள் பூத்திருக்கின்றன. அப்பூக்களை பார்த்து மகிழ்ந்து ஆட விரைந்து வா என்று தலைவன் தன் தலைவியை அழைக்கிறான். இலக்கண குறிப்பு ஆள்னா அசை நிலை, கன்னி அண்மை விழிச்சொல், ஆடுகம் தன்மை பன்மை வினைமுற்று. அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம் அலர்ந்து அலர் பிளஸ் இத்து பிராக்கெட்டில் இந்து பிளஸ் இத்து பிளஸ் அலர் பகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம் இத் இறந்த கால இடைநிலை ஊ வினேச்ச விகுதி. இதெல்லாம் காயா கொன்றை நெய்தல் முல்லை தளவம் பிடவம். நூல்வெளி ஐந்து பிளஸ் குறுமை பிளஸ் நூறு ஐங்குறு நூறு. மூன்றடி சிற்றெல்லையும் ஆறடி பேரெல்லையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல். திணை ஒன்றிற்கு நூறு பாடல்களாக, ஐந்து திணைகளுக்கு 500 பாடல்கள் கொண்டது. ஐந்து திணைகளை பாடிய புலவர்கள் குறிஞ்சி திணை கபிலர், முல்லைத்திணை பெயனார், மருதத்திணை ஓரம்போகியார், நெய்தல் திணை அம்முவனார், பாழைத்திணை ஓதலாந்தையார். ஐங்குறு நூற்றின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். இந்நூலை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். தொகுப்பித்தவர் யானை கச்சை மாந்தரஞ்சேரல் இரும்பு. பேயனார் சங்ககால புலவர்களில் ஒருவர். இவர் இயற்றிய 105 பாடல்கள் கிடைத்துள்ளன. தமிழ் இலக்கியங்கள் காட்டும் பூக்கள் குறித்த செய்திகளை திரட்டி தகவல் பலையில் காட்சிப்படுத்துக. அதுதான் நான் சும்மா கொடுத்துருக்காங்க, கற்பனை செய்யப்பட்டிருக்கேன். ஓகே, விரிவானம் யானை டாக்டர். ஓகேங்களா, யானை டாக்டர் ஜெயமோகன் எழுதினவர். நுழை முன் பார்க்கலாம். காட்டின் வளத்திற்கு அடிப்படையாக விளங்கும் யானைகளை காட்டின் மூலவர் என்பர். மனிதர்கள் அல்லாத உயிரினங்களை தன்னை அறியும் ஆற்றலை பெற்றதும் மனிதர்கள் அல்லாத உயிரினங்களில் தன்னை அறியும் ஆற்றலை பெற்றதும் மனிதர்களின் குணங்களில் பலவற்றை கொண்டதுமான யானைகள் நமது பண்பாடு கலைகளின் பிரிக்க முடியாத அங்கமாக விளங்குகின்றன. அவற்றுக்கு தெரிந்தோ தெரியாமலோ நாம் பல்வேறு இன்னல்களை இழைக்கின்றோம். வானத்து நிலவும் மண்ணுலகத்து கடலும் போல் என்றும் அழுக்காத யானைகளின் பேருரு காட்சியை காண அவற்றின் தடத்தை பின்தொடர்வோம். டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி வனத்துறையின் மிருக டாக்டராக 30 ஆண்டுகளுக்கு முன்னால் டாப் ஸ்லிப்புக்கு வந்தவர். டாக்டர் கே என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்பட்ட அவர் காட்டு மிருகங்களுக்கும் பழக்கப்படுத்தப்பட்ட மிருகங்களுக்கும் மருத்துவ உதவி அளிப்பதை பணியாக கொண்டவர். ஆனால் மெல்ல மெல்ல யானைகளுக்குரிய சிறப்பு மருத்துவராக அறியப்பட்டார். தமிழக வனத்துறையில் யானைகளை பற்றி நன்கறிந்தவர் என்று ஆன பின்னர் எங்கே யானைக்கு என்ன பிரச்சனை என்றாலும் அவர்தான் செல்ல வேண்டும் என்ற நிலை வந்தது. இந்தியாவில் மட்டுமல்ல, ஒரு கட்டத்தில் உலகத்தின் பல நாடுகளில் உள்ள யானைகளுக்கும் அவர்தான் மருத்துவ ஆலோசகர். டாக்டர் கே யானைகளின் உடல்நிலையை பேணுவதற்காக உருவாக்கிய விதிமுறைகள் தான் இந்திய வனவியல் துறையின் கையேடாக இன்றும் உள்ளது. கிட்டத்தட்ட அதே குறிப்புகளின் இன்னொரு வடிவமே காசிரங்கா காண்டாமிருகங்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது என்கிறார்கள். ஒரு முறை முதுமுலையில் ஒரு யானைக்கு கால் வீங்கி அது காட்டில் அலைவதாக தகவல் வந்தபோது டாக்டர் கேயுடன் நானும் வனத்துறை அதிகாரி என்ற முறையில் சென்றேன். காட்டுக்குள் அந்த யானை இருக்கும் இடத்தை குறும்பர் ஏற்கனவே கண்டு வைத்திருந்தார்கள். அவர்களை ஏற்றி கொண்டு ஜீப்பில் காட்டுக்குள் நுழைந்தோம். அதுவும் பழங்கால குதிரை பாதைதான். நெடுந்தூரம் சென்ற பின் ஜீப்பை நிறுத்திவிட்டு நானும் டாக்டரும் காட்டுக்குள் சரிவில் இறங்கிச் சென்றோம். துப்பாக்கியுடன் இரு வனக்காவலர்களும் மற்ற பொருள்களுடன் இரு குறும்பர்களும் எங்களுடன் வந்தார்கள். உடலை அறுக்கும் வேங் மூங்கில் இலைகளை அகற்றி டாக்டர் கே முன்னால் சென்று கொண்டே இருந்தார். தரையிலுள்ள வேர் முடிச்சுகள் என் கால்களை தடுக்கின. 70 நெருங்கினாலும் டாக்டர் கே மிக கச்சிதமான உடல் கொண்டவர். காடு அவருக்கு மீனுக்கு கடல் போல. கொஞ்ச நேரத்தில் காட்டில் யானைகளின் நெடி மெலிதாக வர ஆரம்பித்தது.
யானைகள் ஏற்கனவே எங்களை கவனித்து விட்டன என்று தெரிந்தது. மெல்லிய யானை உருமல் கேட்ட புல்வெளியில் 12 யானைகள் கூட்டமாக நிற்பதை கண்டோம். எங்கள் கண்களை ஓட்டிய போது மேலும் 6 யானைகள் மூங்கில் புதர்களுக்குள் மேய்ந்து கொண்டிருந்தன. அவற்றின் அருகே 4 குட்டி யானைகளும் நிற்பது தெரிந்தது. டாக்டர் கே தன் கருவிகளை எடுத்து பொருத்தி கொண்டார். சிறிய துப்பாக்கி போன்ற ஒன்று, அதில் மாத்திரையே குண்டாக இருக்கும். யானையை கூர்ந்து தொலைநோக்கியால் கவனித்தார். அதன் எடையை அவதானிக்கிறார் என்று தெரிந்தது. எடைக்கு ஏற்பத்தான் அந்த யானைக்கான மயக்க மருந்தின் அளவை தீர்மானிக்க முடியும். அவர் முழுமையாக தனக்குள் மூழ்கி வேலை செய்வதை பார்த்து கொண்டிருந்தேன். கருவிகளை பொருத்தி கையில் எடுத்துக்கொண்டு, நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் பார்க்கிறேன் என்றார். அவரிடம் எதுவும் சொல்ல முடியாதென்று ஏற்கனவே நான் நன்றாக அறிந்திருந்தேன். அந்த யானை பெரிய மரத்தடிக்கு பக்கத்திலே நின்றுக்கிட்டு இருக்கு. கீழே விழுந்தா அடிபட்டுரும். அதை கொஞ்சம் சதுப்பு பகுதிக்கு கொண்டு வரணும். மற்ற யானைகள் விவரம் புரியாமல் ரெசிஸ்ட் பண்ணும் என்றார். யானைகளுக்கு தெரியுமா இந்த காயத்துக்கு காரணம் மனுஷங்க தானே என்று கேட்டேன். கண்டிப்பாக ரொம்ப நல்லா தெரியும் என்றார். மனிதனின் கீழ்மைகள் நாள்தோறும் வளர்வதன் சாட்சியாக யானைகளின் மரணங்கள் நிகழ்கின்றன. சுற்றுப்பயணம் என்ற பெயரில் காட்டுக்கு வரும் வசதியானவர்களும் படித்தவர்களும் குடித்துவிட்டு வெறியுடன் காட்டு மரத்தின் மீது வீசி எறியும் மதுக்குப்பிகள் மிகவும் ஆபத்தானவை. மற்ற எந்த மிருகத்தையும் விடவும் யானைகளுக்கு மிக அபாயகரமானவை. யானையின் அடிக்கால் மணல் முட்டை போன்றது. மரத்தடியில் கிடக்கும் குப்பியின் பாகங்கள் அதன் மகத்தான எடை காரணமாக பாதங்களுக்குள் முழுக்க புகுந்துவிடும். நடக்க நடக்க உள்ளே செல்லும். அதன் பின்னால் யானையால் நடக்க முடியாது. காயம் சீல் வைக்கும். குருதி பாதைகளையோ எலும்பையோ அவை தொட்டு விட்டதென்றால் அதன் பின் யானை உயிருடன் எஞ்சாது. ஆனால் உயிர் போகிற வழி இருந்தாலும் யானை அலறாது, துடிக்காது. கண் மட்டும் நல்லா சுருங்கி இருக்கும். உடம்பு அங்கங்க அதிரும். யானை சம்மதிச்சா அதுக்கு மயக்க மருந்தே கொடுக்காம கூட அறுவை சிகிச்சை பண்ணலாம். அந்த அளவுக்கு பொறுமையா ஒத்துக்கிட்டு நிற்கும். என்ன ஒரு படைப்பு! கடவுள் அவரோட நல்ல மனநிலையில் படைச்சிருக்கார் என்று சொல்லிக்கொண்டே டாக்டர் கே ஓடையை கடந்து இறங்கினார். அதுக்கு முன்னாடி யானையை பற்றி ஒரு பாக்ஸ் இருக்குது. நிகண்டுகளில் வந்துட்டு யானையை குறிக்கும் வேறு பெயர்கள். நிகண்டில் சரியா, ஃபஸ்ட்டு கயம், அப்புறம் வேடம், களிறு, பிளிறு, கலபம், மாதங்கம், கைமா, வாரணம், அஞ்சனாவதி, அத்தி, அத்தினி, அரசுவா, அள்ளியன், அனுபமை, ஆணை, இபம், இறதி, குஞ்சரம், வல்விலங்கு, கரி, அஞ்சனம் சொல்லிட்டு 21 பெயர்கள் யானை குறித்து. நெக்ஸ்ட்டு, யானைகளை நெருங்கிய போது நடுவே நின்ற பெரிய பிடியானை உறக்க பிளறியது. அதை கேட்ட மற்ற யானைகளும் பிளறின. அவை டாக்டர் கேயை நோக்கி திரும்பின. பிடியானையின் காதைகள் வேகமாக அசைந்தன. தலையை வேகமாக குலுக்கியபடி டாக்டரை நோக்கி வந்தது. டாக்டர் கே அசையாமல் நின்றார். அது மேலும் தலையை குலுக்கி எச்சரிக்கை விடுப்பது போல பிளறி கொண்டு இன்னும் 2 முன்னால் வந்தது. யானை தலையை குலுக்கினால் அது எச்சரிக்கிறது, தாக்குவேன் என்றுதான் அர்த்தம். என் இதய துடிப்பை என் காதுகளில் கேட்பேன். டாக்டர் கே அசையாமல் சில நிமிடங்கள் நின்றார். யானையும் அசையாமல் நின்றது. டாக்டர் கே மேலும் முன்னே சென்றார். இப்போது இந்த யானை நெருங்கி வந்தது. ஆனால் தலையை குலுக்கவில்லை. மத்தத்தை நன்றாக தாழ்த்தியது. அதுவும் எச்சரிக்கை அடையாளம்தான். பல மணி நேரம் நீடித்த இக்காட்சியின் முடிவில் அந்த பிடியானை பின்வாங்கியது. அதனை பின்பற்றி அனைத்து யானைகளும் மூங்கில் கூட்டங்களுக்குள் சென்றன. டாக்டர் கே கையை தூக்கி எங்களை வரும்படி சைகை காட்டினார். நானும் பிறரும் ஓடைக்குள் இறங்கினோம். காவலர்கள் பின்னால் தங்கிவிட நானும் குறும்பர்களும் முன்னால் சென்றோம். பாதிக்கப்பட்ட யானை சட்டென்று சாய்ந்திருந்த மரம் அதிர நிமிர்ந்து எங்களை நோக்கி வந்தது. அதன் பின்னங்கால் வீங்கி மற்ற கால்களை விட இருமடங்காக இருந்தது. அதை கிட்டத்தட்ட இழுத்துத்தான் அது முன் நகர முடிந்தது. அது 4 முன்னால் வந்ததும் டாக்டர் அதை சுட்டார். மாத்திரை அதன் தோளுக்கு மேல் பதமான சதையில் புதைந்ததும் யானை உடல் அதிர்ந்து அப்படியே நின்றது. காதுகளை அசைப்பது நின்றது. அதன் அசைவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. முன்காலை கொஞ்சம் வளைத்து
ஆட்டியது ஆடியது சட்டென்று பக்கவாட்டில் சாய்ந்து சேற்றை அரைந்து புல்மேல் விழுந்தது. துதிக்கையின் நுனியால் எங்களை வாசம் பிடித்த பின் யானை அசை விழுந்தது. டாக்டர் கே யானையின் அருகே அமர்ந்து சுறுசுறுப்பாக வேலையை திரையினார். நான் அவருக்கு உதவினேன். காடுகளுக்குள் மற்ற யானைகள் எங்களையே கூர்ந்து நோக்கி கொண்டு நிற்பதை உணர்ந்தேன். யானையின் காலில் பாதி கண்ணாடி குப்பி ஒன்று முழுமையாக உள்ளே ஏறி இருந்தது. அதை சுற்றி சீல் கட்டி பொருங்கோடி இருந்தது. கத்தியால் டாக்டர்கே அந்த பொறுக்கை வெட்டி சீல்பட்ட சதையை முழுக்க சிறிய கோடாலி போன்ற கருவியால் வெட்டி எடுத்தார். ஆழ பதிந்திருந்த கண்ணாடி குப்பியை எடுத்தெறிந்தார். ஒரு வாரம் கூட ஆகலை, பொழைச்சது என்றார். மனிதர்கள் தவிர்த்த மற்றைய விலங்குகளில் யானை அதிக நாள்கள் வாழும் தரைவாழ் விலங்கு ஆகும். வேட்டை விலங்குகளும் காட்டுயிர்களும் உணவு படிநிலையில் உயர் நிலையிலுள்ளவையும் ஆன சிங்கம் புலி முதலியனவும் நெருங்க அஞ்சும் வலிமை கொண்டவை யானைகள். குடும்பமாக வாழும் இவை அதிக ஞாபக சக்தி கொண்டவை. யானைகளில் மூன்று சிற்றினங்கள் இன்று உலகில் எஞ்சியுள்ளன. அவை ஆப்பிரிக்க புதர்வெளி யானைகள், ஆப்பிரிக்க காட்டு யானைகள் மற்றும் ஆசிய யானைகள் ஆகும். பொதுவாக எல்லா யானைகளும் ஏறத்தாழ 70 ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கின்றன. தலையணை அளவுக்கு பஞ்சை எடுத்து அதில் மருந்தை நினைத்து உள்ளே திணித்து இறுக்கி வைத்து பெரிய துணியொன்றால் சுற்றி கட்டினார். அதன் பசை இறுக்கமாக ஒட்டி கொண்டது. அதன் காலில் கூடார துணி போன்ற தோளின் மீது சிறிய எவர் சில்வர் கிளிப்புகளை குத்தி இறுக்கி அதனுடன் துணியை சேர்த்து ஒட்டி கட்டி இறுக்கி முடித்தார். அதன் மேல் கீழே கிடந்த கரிய சேற்றை அள்ளி நன்றாக பூசி மூடினார். யானையின் காதில் அதை திரும்பவும் கண்டுபிடிப்பதற்கான சிக்னலர் கம்மலை குத்தி அணிவித்துவிட்டு எழுந்தோம். மறைந்திருந்த யானைகள் ஒவ்வொன்றாக தரையில் கிடந்த யானையை சூழ்ந்து கொண்டன. துணியை துதிக்கையால் தடவி பரிசோதனை செய்து பெரிய யானை மெல்ல பிளிர மற்ற யானைகளும் அதனை தொடர்ந்து பிளிரின. ஒரு குட்டி யானை மட்டும் மஞ்சனத்தி மரத்தடியில் நின்று காதுகளை முன்னால் தள்ளி எங்களையே பார்த்தது. துணிக்கட்டை அவித்திராது அவித்திராதில்ல என்றேன். அதுக்கு தெரியும், ஆனால் யானைக்கு பொதுவாக வெள்ளை நிறம் பிடிக்காது. சேறு பூசலையன்னா நிம்மதி இல்லாமல் காலை நொண்டிக்கிட்டே இருக்கும் என்றார். குணமாயிடுமா என்றேன். அநேகமாக 15 நாளில் பழையபடி ஆயிடும். யானையோட ரெசிஸ்டன்ஸ் பயங்கரம். சாதாரண ஆன்டிபயோட்டிக் கூட அபாரமாக வேலை செய்யும் என்றார். மீண்டும் டாப் ஸ்லிப்புக்கு காரில் திரும்பும்போது டாக்டர்கே, என்ன ஒரு அற்புதமான படைப்பு! என்னைக்காவது தமிழ்நாட்டிலே யானை இல்லாமல் போனால் அப்புறம் நம்ம பண்பாட்டுக்கே என்ன அர்த்தம் என்றார். அடுத்து கலித்தொகையில், கால்வரை நில்லா கடுங்கழிற்று ஒருத்தல் யாழ்வரை தங்கி யாங்கு. கலித்தொகை. அடுத்த முறை அவரை யானை முகாமில் சந்தித்தேன். அவர் வந்ததும் 48 துதிக்கைகள் தலைக்கு மேல் எழுந்து அவரை வரவேற்றன. அவர் அவற்றுடன் கொஞ்சியபடி குழவியபடி வேலையில் மூழ்கினார். ஒவ்வொரு யானையாக பார்த்து பரிசோதனை செய்து அறிக்கைகளை தயாரித்து கொண்டிருந்தார். அவர் சொல்ல சொல்ல நான் எழுதினேன். நடுவே ஷெல்லி கொஞ்சம் கம்பன் கொஞ்சம் பரணர் பற்றி பேசினார். வனத்துறை அதிகாரி என்பதை மறந்து நான் மெல்ல மெல்ல அவரின் உதவியாளராகவும் ரசிகராகவும் மாணவராகவும் மாறிக்கொண்டிருந்தேன். ஒரு நாள் அவர் வீட்டுக்கு சென்றதுமே அவர் எழுதி வைத்திருந்த பெரிய ஆய்வேட்டை எடுத்து நீட்டினார். படிச்சு பாரு என்றார். அவருடன் பேசிக்கொண்டே இருந்ததில் இருட்டிவிட்டது. கிளம்பரியா வேணுமானா இங்கேயே தங்கிக்கோ, கிளம்பரியா வேணும்னா இங்கே தங்கிக்கோ என்றார். அசதியாக இருந்தால் நான் படுத்து கொண்டே படித்தேன். டாக்டர் இரவு உணவை அரை மணி நேரத்தில் சமைத்தார். இருவரும் அமைதியாக சாப்பிட்டோம். கோவில் யானைகளை காட்டுக்குள் கொண்டு வந்து பராமரித்து திருப்பி அனுப்புவதற்கான செயல் திட்டத்தை பற்றி விளக்கி கொண்டிருந்தார். 10 மணிக்கு களைப்பு காரணமாக நான் படுத்து தூங்கிவிட்டேன். மீண்டும் விழித்த போது அறையில் வெளிச்சம் இருந்தது. டாக்டர் கம்பளி சட்டையை போட்டு கொண்டிருந்தார். வெளியே ஏதோ சத்தம் கேட்டது. யானை வாசமும் அடிக்குது என்றார். யானை கூட்டம் வந்திருக்குமோ என்றேன். வழக்கமாக இந்த பக்கம் வராது, ஏதோ காரணம் இருக்கணும் என்று
டார்ச்சை எடுத்து கொண்டார். நானும் கிளம்பினேன். ஆனால் அதற்குள்ளாகவே டாக்டர் கே யானையை பார்த்து விட்டிருந்தார். குட்டி 2 வயசுக்குள்ளே இருக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டிய இடத்தில் சில கணங்களுக்கு பின் நானும் அந்த யானை குட்டியை கண்டேன். இந்த வயசிலே தனியாக வராதே என்றார் டாக்டர். வா பார்ப்போம், இருட்டில் வெளிச்சத்தை அடித்தால் அதன் பின் சூழலை பார்க்க முடியாது என்பதால் இருட்டுக்குள்ளேயே சென்றோம். யானைக்குட்டி மெல்ல பிளறியபடி துதிக்கையை தூக்கி மோப்பம் பிடித்தது. ஈசி ஈசி என்றார் டாக்டர். யானைக்குட்டி மெல்ல முன்னால் வந்தது. அது நொண்டுவது போல் இருந்தது. காயம் பட்டிருக்கு என்றேன். யானைக்குட்டி மீண்டும் நின்று ஜெர்சி பசு கத்தும் ஒளியில் பிளறியது. மீண்டும் தள்ளாடியபடி முன் நகர்ந்தது. டாக்டர் என்னிடம் நில்லு என்று சொல்லிவிட்டு அருகே சென்றார். அது துதிக்கையை ஊசல் போல் வீசி தலையை வேகமாக ஆட்டி அவரை வரவேற்றது. அவர் அந்த குட்டி யானையை தட்டி தட்டி அமைதியாக்கினார். இவனை படுக்க வைக்கணும், இப்போ சொல்லி புரிய வைக்க முடியாது, போய் என்னோட கிட்டை எடுத்துட்டு வா என்றார். நான் அறைக்குள் ஓடி சென்று அவரது பெரிய மருத்துவ பெட்டியை கண்டு கொண்டு வந்தேன். டாக்டர் கே அதன் வாயில் ஊசி போட்டார். துதிக்கையை முன்னங்கால்களுக்கு நடுவிலிருந்து முன்பக்கம் வரை ஊஞ்சல் போல ஆட்டி முன்னும் பின்னும் உடலை அழைத்தது. ஆட்டம் தளர்ந்து மெல்ல பக்கவாட்டில் சரிந்து உட்கார்ந்து விழுந்து கால்களை நீட்டி படுத்தது. விளக்கு என்றார். நான் காட்டினேன். மறுபடியும் மது குப்பி. இம்முறை அதன் கீழ் நுனி கால்களுக்கு வெளியே நீட்டி தெரிந்தது. யானை அதிக எடை இல்லாததனாலும் அதிக நாட்கள் ஆகாமல் இருந்ததனாலும் அது உள்ளே செல்லவில்லை. டாக்டர் அதை பிடித்து இழுத்து உருவினார். குருதி அவர் கையை நனைத்தது. கையை உள்ளே விட்டு மதுக்குப்பியின் பாகம் ஏதும் இல்லை என்பதை உறுதி செய்து பஞ்சை மரத்தில் நனைத்து உள்ளே செலுத்தி கட்டினார். ஒரு மணி நேரத்தில் எந்திரிச்சிடுவான், காலையில் முதுமலைக்கு திரும்ப போயிடுவான் என்றார் கே. முதுமலைக்கா என்றேன். ஆமாம், அங்கே இருந்து தானே வந்திருக்கான். நீயும் இவனை பார்த்துருக்கே. 1.5 வருஷம் முன்னாடி நாம் முதுமலையில் ஒரு யானைக்கு இதே மாதிரி மதுக்குப்பி எடுத்தோமேன். அப்போ அந்த பெரிய மஞ்சளத்தி மரத்தடியில் நின்னது இவன்தான். அப்போ ரொம்ப சின்ன குட்டி என்றார். எப்படி தெரியும் என்றேன். ஏன், அங்கே பார்த்த ஒரு மனுஷன் உன்னால் திரும்பி பார்த்தா சொல்லிவிட முடியாதா என்றார். பின்னர் டாக்டர்கே எழுந்து கைகளை பஞ்சால் அழுத்தி துடைத்து காகித பைக்குள் போட்டார். அவ்வளவு தூரம் உங்களை தேடியா வந்திருக்கான் ஆச்சரியம் என்றேன். பாவம், நல்ல வழி இருந்திருக்கு. யானைகள் அடையாளங்களை கண்டு கொண்டு தேடி செல்வதை பற்றி நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். 300 கிலோமீட்டர் தூரம் கூட யானைகள் தேடி செல்வது உண்டு. அவை சிறு தகவலை கூட மறப்பதில்லை என்றார். இருந்தாலும் ஜீப்பில் திரும்பி எங்களை ஒரு குட்டி யானை அத்தனை தூரம் தேடி வந்தது என்னை பிரமிப்பூட்டியது. நாங்கள் மீண்டும் வீட்டுப்படியை அடைந்தது. டாக்டர் கே காட்டை உற்று பார்த்தார். இருளுக்குள் மெல்லிய இருளசைவுகள் பெரிய யானை கூட்டமே அங்கே நிற்பதை காண முடிந்தது. நான் விளக்கை அடிக்கப் போனேன். வேண்டாம் என்றார் டாக்டர். என்னால் அந்த கால் ஊனமான யானையை அதன் மெல்லிய கோணல் கொண்ட நடையை வைத்து அடையாளம் காண முடிந்தது. அவை முன்னால் வந்து அரைவட்டமாக காதுகளை அசைத்து கொண்டு நின்றன. வந்து கூட்டிக்கொண்டு போயிடும் வா என்று டாக்டர் சொல்லிக்கொண்டே திரும்பிய போது சட்டென்று 20க்கும் மேற்பட்ட யானை பிளிரல்கள் ஒன்றாக இணைந்து பேரொலி எழுப்பின. என் உடல் சிலிர்த்து கூசி கண்கள் பொங்கி நிறைந்து வழிந்தன. நெஞ்சடைக்க கை கூப்பியபடி ஒரு சொல் மிச்சமில்லாமல் மனமிழந்து நின்றேன். யானை கூட்டம் துதிக்கைகளை தூக்கி வீசி சேர்ந்து மீண்டும் மீண்டும் பிளறின. ஆம், தேவ தந்துபிகள் முழங்கின. வான் முரசுகள் இயம்பின. கருமேகம் திரண்ட விண்ணெங்கும் யானை முக வானவர்களின் புன்னகை நிறைந்திருந்தது. என்னை வா என்று சொல்லி சென்றார் யானை டாக்டர். யானை டாக்டர் குறும்புதினத்தின் சுருக்கப்பட்ட வடிவம். இதில் ஒரு பாக்ஸ் இருக்குது. யானை டாக்டர் என்று அழைக்கப்பட்ட டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி தமிழகத்தின் முக்கியமான காட்டியல் வல்லுநர்களில் ஒருவர். யானைகளுக்காக தம் வாழ்நாளையே அர்ப்பணித்தவர். உலக புகழ்பெற்ற அறிவியல் இதழ்களில் ஆய்வுக் கட்டுரைகளை எழுதியிருக்கின்றார். வன பேணுநர்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதான வேணுமேனன் ஏலிஸ் விருதினை 2000ஆம் ஆண்டில் பெற்றார். தமிழக கோவில் யானைகளுக்கு வன புத்துணர்ச்சி திட்டத்தை அறிமுகப்படுத்தி அரசின் மூலம் செயல்படுத்தினார்.
இவ்வளோதான் இந்த இயல்கான ரீடிங் இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் நூல்வெளி பார்த்துடலாம். ஜெயம் மோகன் தான் இந்த இதை எழுதினார், யானை டாக்டர். நாகர்கோயிலைச் சேர்ந்தவர். விஷ்ணுபுரம், கொற்றவை உள்ளிட்ட பல புதினங்களோடு சிறுகதைகளும் கட்டுரைகளும் எழுதியுள்ளார். இயற்கை ஆர்வலர் இவர். யானையை பாத்திரமாக வைத்து ஊமை சென்னாய், மத்தகம் ஆகிய கதைகளையும் எழுதியுள்ளார். இந்த குறும்புதினம் அறம் என்னும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இதோட அவ்வளோதான், இந்த இயலும் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய் பாய்.